या सृष्टि सृष्टुराद्या वहति विद्युतम या हवि या च होत्री ये द्वे कालम विदत्त श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्व या माहु सर्व बीज प्रकृतिरिति यया प्राणिन प्राणवंत प्रत्यक्षाभि प्रपन्न स्तनु विरवतु वह ताभि अष्टाभि ईशः. सो இன்னைக்கு வந்து நம்ம 4வது அங்கத்துல இருக்கோம் இல்லையா? 17 ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு. அந்த ரெண்டு அந்த ஸ்லோக சதுஷ்டயத்துல ரெண்டு ஸ்லோகம் பார்த்துட்டோம் இல்லையா? அந்த ஸ்லோகமும் பார்த்துட்டோம், அதுக்கு முந்தின ஸ்லோகமும் ஆயிடுச்சு. சுஷ்ரூஷஸ்வ குருன்னு அது அடுத்து அஸ்மான் சாது விசிந்தைய அந்த ஸ்லோகம் ஆயிடுச்சு. சோ வந்து இப்போ என்ன கிளாஸ்ல அந்த அந்த ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் இல்லையா? யாத்தேதம் கிருஹிணி பதம் யுவதய வாமாக குலசிய ஆதயா. சோ இந்த மாதிரி வந்து நீ வந்து உன்னோட பதிகிரகம் போயிட்டும் இந்த மாதிரி பெரியவாளுக்கு மரியாதையும் கூட இருக்கிற பிரிய சகி உன்னுடைய அந்த சபத்னிஜனே ஒரு பிரிய சகி விருத்தியும் பண்ணணும். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கோச்சிங் டாக்டர், அதுக்கு அவனுக்கு பிரதிகூலமா போகப்படாது. அதுக்கப்புறம் என்ன பரிஜனாள் கிட்ட ரொம்ப ஒரு தாட்சிணிய சுபாவத்தோட இருக்கணும். அதுக்கப்புறம் பாக்யேஷு அனுசேகினி, உன் பாக்யவசாத்து உனக்கு நல்லது மேன்மேலும் நல்லது நடந்தா கூட நீ வந்து அதனால கர்வம் படப்படாது. இந்த மாதிரி இருக்கிற யுவதையாக கிருஹிணி பதம் யாந்தி, சரியா? ஏவம் யுவதையாக கிருஹிணி பதம் யாந்தி வாமாக குலசிய ஆதயா. அதோட முடிச்சோம், கரெக்டா? மேல படிக்கிறா. கதம் வா கௌதமி மன்யதே? கௌதமி, ஏதாவான் வதூஜனஸ்ய உபதேசக ஜாதே ஏதத் கலு சர்வம் அவதாரய. சோ கதம் வா கௌதமி மன்யதே? சோ கௌதமி வந்து என்ன, நான் சொல்றது சரிதானா நீங்க என்ன நினைக்கிறேன்னு கேக்குறார். ஏதாவான், அது கௌதமி ரிப்ளை பண்றா, ஏதாவான் பந்துஜனஸ்ய உபதேச ஜாதே ஏதத் கலு சர்வம் அவதாரய. சோ ஏதாவான் பந்துஜனஸ்ய உபதேச ஏதாவான், பந்து ஜனங்களினுடைய உபதேசம்ங்கிறது இந்த மாதிரிதான் இருக்கும். சரியான உபதேசத்தை, அதாவது நமக்கு நமக்கு ரொம்ப வேண்டியவா நமக்கு இருக்கிற கெட்டத்தையும் வந்து சுட்டி காமிப்பா, நமக்கு வேண்டாதவா நம்மளை எப்பவுமே புகழ்ந்துட்டே இருப்பா. சோ தட் நம்ம அதுக்கு மேல முன்னேறவே கூடாதுன்னு. சோ நமக்கு வேண்டியவா அப்படின்னா பந்து ஜனங்கள், பந்து ஜனங்கள் என்ன அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டா போற வழியதான் முதல்ல காமிப்பா. சோ அதுதான் வந்து ஏதாவான் பந்து ஜனசிய உபதேசா ஜாதே ஏதத்கலு சர்வம் அவதாரைய. இது எல்லாத்தையும் நீ வந்து புரிஞ்சுக்கோ, சரியா? அதான் ஆலிங்கனம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் தாத்தா இதையேவ கிம் பிரிய சக்கியோ நிவர்த்திஷ்யந்தே. இங்கே எனக்கு அவ வந்து சீ ஆஃப் பண்ணிடுவாளா, இதுக்கு மேல அவ வரமாட்டாளா அப்படின்னு கேக்குறான். இதோட அவ்வளவுதானா? ஏன்னா வந்து முன்னாடுதில சாரங்கரவன் சொல்லிட்டார், குடும்பத்தை சேர்ந்தவா ஆத்து வரைக்கும் தான் போதகாந்தம் இதிஸ்ரூயதே அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால சகி ஜனங்கள் இதோட என்ன விட்டுட்டு போயிடுவாளா அப்படின்னு கேக்குறா. இமே அபி பிரதேயே ந யுக்தம் அனயோஸ் தத்ர கந்தும் வயாசஹ கௌதமி யாஸ்யதி. சோ வத்சே இமே அப்பி பிரதேயே, ஒன்ன மாத்திரம் இப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது இல்ல, எனக்கு இன்னும் பொறுப்பு இருக்கு. இவா ரெண்டு பேரையும் நான் வந்து கொடுக்கணும் யுக்தம் இடத்துல. என்ன யுக்தம் அனையோகோ தத்ரம் கந்தும், அதனால கல்யாணம் ஆகாத அதாவது பிரதேயே அப்படின்னா விவாகம் காரை தவ்யேன்னு அர்த்தம். விவாகத்தை இவா ரெண்டு பேருக்கும் நான் சொல்லணும், பண்ணி வைக்கணும். அதனால வந்து என்ன அப்படின்னா இவா வந்து நயுக்தம் அனையோகோ தத்ர கந்தும், இவா ரெண்டு பேரும் உன்னோட ஒன் பதி கிரகத்துக்கு வருதுங்கிறது யுக்தம் இல்ல. துவயாசக கௌதமி யாஸ்யதி, கௌதமி உன்னோட பிரயாணம் பண்ணுவா அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் சகுந்தலா பிதரம் ஆஸ்லிஷ்ய கதம் இதானீம் தாதஸ்ய அங்காத்து பரிபிரஷ்டா மூல மலைய தரு உன்மூலிதா சந்தன லதா இவ தேசாந்தரே ஜீவிதம் ஜீவிதும் தாரயிஷ்யே. சோ இப்ப நான் எப்படி வந்து அப்பாவை விட்டுட்டு கதம் இதானீம் தாத்தஸ்ய அங்காத்து பரிபிரஷ்டா, அங்க சப்தா லாலன தியோதக சமீபாத்து இதுவா, சரியா? ஆமா, அங்கஹா அப்படிங்கிறது லாலனாத்து அப்பாவினுடைய ஒரு லாலனத்தினால பரிபிரஷ்டாகம்
எது போல இருப்பேன், கதம் தேசாந்தரே ஜீவிதும் தாரயிஷ்ய, எப்படி நான் இன்னொரு தேசத்துல என்னோட உயிரை வந்து தாங்கிட்டு இருப்பேன். அது எப்படி அப்படின்னா, மலைய தரு உன்மூலிதா சந்தன லதா இவ, மலைய தருவுலேந்து உன்மூலிதா பேத்தெடுக்கப்பட்ட ஒரு சந்தன லதா, சந்தனத்தை சந்தனத்தனுடைய கொடி வந்து, கொடி லதாங்கிறது ஸ்திரீ, தருங்கிறது விரக்ஷம்ங்கிறது புருஷன் இல்லையா. சோ இந்த லதா எப்பவுமே அந்த புருஷனை வந்து அந்த விரக்ஷத்தை அண்டிண்டே அதை சுத்திண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சந்தன லதாவானது மலைய தரும் உண்மூலிதா. சோ இந்த இடத்துல புருஷன்கிறது பிரியன்கிற அர்த்தம் இல்ல, அப்பா பொண்ணு அந்த மாதிரி. சோ அந்த 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 கொடிக்கு வந்து எது வந்து சகாய பூதமா இருக்குன்னா அந்த விரக்ஷம், எது வந்து அதை பாலனை பண்றதுன்னா விரக்ஷம். சோ இங்க இந்த சகுந்தலைய பாலனை பண்றது இந்த கண்வ மகரிஷி. சோ அப்படிப்பட்ட மலைய தரு உண்மூலிதா, அந்த மலைய விரக்ஷத்திலிருந்து பேத்தெடுக்கப்பட்ட ஒரு சந்தன லதா இவ, சந்தன கொடி போல் நான் தேசாந்தரே ஜீவிதம் கதம் இதானியம் தாரிஷ், நான் எப்ப வந்து கதம் தாரிஷே, எப்படி வந்து நான் என் உயிரை வந்து நான் ஹவுல் ஐ சர்வைவ் அப்படிங்கிறான். சரியா? அதான் ஜீவிதம் தாரிஷே. சரியா? ஜீவனத்தை எப்படி வந்து நான் தாங்கி கொடுப்பேன். சரியா இருக்கா? படிக்கிறேன். நெக்ஸ்ட் பிரபாகிமேவம் காத்தராசி. ஓகே, படிங்க. अभिजनवतो भर्तुः श्लाघ्ये स्थिता गृहिणी पदे विभव गुरुभिः कृत्यैस्तस्य परीक्षणम् आकुला तनयम् अचिरात् प्राचीव अर्घम् प्रसूय च पावनम् मम विरहजाम् न त्वं वत्से शुचं गणयिष्यसि. அப்பாவை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டவுடனே அதுக்கு என்ன ஆக்ட் பதில் அப்படின்னா, நீ எனக்கு தினம் லெட்டர் போடு, எனக்கு வந்து தினம் நம்ம தூரவாணியில பேசிக்கலாம்லாம் இல்ல. வத்சேக்கியம் ஏவம் காத்தராசி, இப்படி ஒரு கவ ஒரு கோழையா இருக்கியம்மா, நீ இப்படி பயந்து இருக்கிய என்ன அப்படின்னா, சி கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இருந்த இதுவும், கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னுடைய யுவர் கோயிங் டு பி அ வைஃப் ஃபார் அ ஹஸ்பண்ட், யுவர் கோயிங் டு பி அ டாட்டர் இன் லா ஃபார் அ ஃபேமிலி. சோ யூ வில் ஹாவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆசிரமத்துல இருக்கிற மாதிரி வர அதிதிகளுக்கு சத்காரம், எப்பயோ வர அதிதிகளுக்கு சத்காரத்தை விட்டு, அங்க விருட்சசேஜனம் விருட்சத்துக்கு ஜலத்தை விட்டுண்டு, அங்கங்க நீவாரங்களை வளர வச்சுண்டு வேலைங்கிறது உனக்கு இல்ல. பதிகிரகம் போயிட்டேனாலே அதுவும் என்ன அப்படின்னா, அபிஜனவதா பர்த்துகு அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு சாதாரண ஏதோ ஒரு இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பண்றவன் இல்ல, ராஜாவை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க போற. சோ அந்த மாதிரி அபிஜனவதா பர்த்துகு ஸ்லாக்யே ஸ்திதா கிரகிணிபதே. சோ வந்து என்ன அப்படின்னா, நல்ல ஒரு சத்குலத்தை மகா குலத்துல பிறந்த ஒரு ஹஸ்பண்ட் உனக்கு, அவனுடைய ஸ்லாக்யே கிரகிணிபதே ஸ்திதா சதி, அவனுடைய ஒரு ஸ்லாக்யமான அப்படின்னா ரொம்ப ஒரு கௌரவத்துக்கு உரிய ஒரு பதத்தை வந்து நீ எடுத்துக்க போற, அவனுடைய மனைவி அவனுடைய ராணியா நீ போக போற, அதனாலேயே நீ வந்து என்ன அப்படின்னா பிஸியா இருக்க போற நம்பர் ஒன். அப்புறம் விபவ குருபிகி கிருத்தியைகி, விபவம் விபவ குருபிகி அப்படின்னா சகல அபேட்சித திரவியாதி சமிருத்தி பிகி மகானி கிருத்தியானி, உனக்கு வந்து என்ன அப்படின்னா உனக்கு நிறைய சம்பத்து, மகனியம் நிறைய சம்பத்து இருக்கு, விபவங்கள்லாம் சொத்து, அதனால குருனா இந்த இடத்துல பாரதி மோர், அதனால என்னன்னா கிருத்தியைகி உனக்கு பண்ற வேலை வந்து நிறைய, உனக்கு வந்து அந்த கிருத்தியைகினா யஜ்ய தான ஹோமாதிபிகி கர்மபிகி பிரதிக்ஷணம் ஆகுலா, ஆகுலாங்கிறது யூ வில் பி ஆல்வேஸ் பிஸி, யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் டைடு 24 hours. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உனக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய நன்னா வளர்க்கணும், இந்த நடுவுல நீ என்ன பிரிஞ்சு விரக பாவம்ங்கிறது உனக்கு சுச்சம் ந கணேஷ்யசி, ஏன் உனக்கு வந்து அதாவது யூ மே நாட் ஈவன் ஹாவ் டைம் டு திங்க் அபவுட் மீ, அதுக்கப்புறம் தானே நீ வந்து அப்பாவை விட்டுட்டு வந்துட்டோமே சொல்றோம் இல்லையா, எனக்கு டைமே இல்ல, எல்லாருமே இப்படிதானே டைமே இல்ல எனக்கு, பார்த்தாலே இந்த பிஸி நானு அப்படிங்கிறோம் இல்லையா. அங்கேயிருந்து கிளம்பும் போது எப்படிடா இந்த வீட்டை விட்டுட்டு இருக்க போறோம்னு இருக்கோம், இங்க வந்தப்பறம் எனக்கு டைமே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். சோ அததான் வந்து எப்படி ஒரு பிராக்டிக்கலா அழகா சொல்றாரு, வத்சே கிம் ஏவம் காத்தராசி, ஏன் இப்படி பயப்படுற என்ன அப்படின்னா, ஹே வத்சே துவம் அபிஜனவதா பர்த்துகு ஸ்லாக்யே கிருஹிணி பதே ஸ்திதா, அபிஜனவதா நல்ல ஒரு சத்குலத்துல பிறந்த
ஒரு ராஜாவின் ராஜாவானவர் உன்னுடைய பர்த்தா. பர்த்துஹு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா நிகில ஜகத் பரண சாமர்த்தியம் அப்படி பிரதிபாதை. சரியா, அவன் வெறும் கணவன் உனக்கு மாத்திரம் இல்ல, பர்த்தான்னு ஏன் போட்டான் அப்படின்னா அது ஆமா சப்குலத்துல பிறந்ததுனால ஒண்ணு அபிஜனவத்தகனா குலீனசிய, இன்னொன்னு என்ன அப்படின்னா பர்த்துஹு இது நிகில ஜகத் பரண சாமர்த்தியம் அவனுக்கு இருக்கு. ஸ்லாகியே, அப்படிப்பட்ட நிகில ஜகத்தை பரிக்கிற ஒரு பர்த்தனை பர்த்தாவை நீ கல்யாணம் பண்ணிண்ட, ஒரு ஒரு பர்சனை நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா நீ என்ன ஸ்தானத்துல இருப்ப அப்படின்னா ஸ்லாகியே அப்படின்னா பிரதானே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ வந்து நீ வந்து இது பண்ணுவ, அலங்கரிப்ப. அப்புறம் என்ன அப்படின்னா கிரகிணி பதம் உனக்கு என்னன்னா மகாதேவி பதம், அதை வந்து நீ அடைவ. சோ அப்படி அப்படி ஒரு பெரிய ஒரு அபிஜனவதா பர்த்துஹு கல்யாணம் பண்ணிட்டதுனால பர்த்தாவை கல்யாணம் பண்ணிட்டதுனால உனக்கு அந்த மாதிரி ஒரு கிரகிணி பதத்தில் ஸ்திதாசதி, அந்த மாதிரி நீ இருக்கின்ற தருணத்தில் விபவ குருபிகி கிருத்தியைஹி தஸ்ய பிரதிக்ஷணம் ஆகுலா. விபவ குருபிகி தஸ்ய கிருத்தியை, விபவ குருபிகி அப்படின்னா எக்கச்சக்கமா தத்தத்த உச்சித திரவிய சம்ருத்தியா குருபிகி மகத்பிகி முக்கிய பக்ஷைஹி தர்த்தா, அந்தந்த திரவியங்களும் நல்ல சமிருத்தியா இருக்கிற ஒரு இடத்துக்கு நீ போக போற. அதனால என்ன அப்படின்னா கிருத்தியைஹி தண்ட ரூபத்வே அபி பிரீத்தி சத்பாவா தியோத்தியதே, கிருத்தியைஹினா நித்தியைஹி நைமித்திகைஹி ச சக கிரியமானைஹி கர்மபிஹி. சோ நித்தியம் நித்திய கர்மா நைமித்திக கர்மா அவைகள்ல நீ ஈடுபட்டு இருப்ப. பிரதிக்ஷணம் ஆகுலா, ஒவ்வொரு க்ஷணமும் நீ வந்து என்ன அப்படின்னா வியக்ரா ஈடுபட்டு இருப்ப. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தனயம் பிராச்சி அர்க்கம் இவ பிராச்சி அர்க்கம் இவ பாவனம் தனயம் அஜராது பிரசூய. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நீ இவ்வளவு பிஸியா இருக்க போற இதுக்கு நடுவுல அஜிராது சீக்கிரமேவ என்ன அப்படின்னா பிராச்சி பிராச்சி அர்க்கம் இவ கிழக்க உதிக்கும் ஒரு சூரியனை போல பாவனம் ரொம்ப பவித்திரமான ஒரு தனயம் ஒரு பிள்ளையை அஜிராது பிரசூய வெகு சீக்கிரமாக பெற்றெடுத்து பெற்றெடுப்பாய் பெற்றெடுத்துக்கு அதுக்கு ஜனயித்துவா. அதுக்கப்புறம் மம விரகஜம் சுஜம்ன கணேஷ் என்ன பிரிஞ்சு இருக்க மம விரகாது ஜாயதே சுஜம் நர்த்தம், என்னுடைய விரகத்தினால் உண்டார சுஜம்னா துக்கம், அந்த துக்கத்தை ந கணேஷ்யர் கணேஷ்யசினா நீ அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன். யூ வில் நாட் ஈவன் ரியலைஸ் தட் யூ ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் யுவர் ஃபாதர், யூ வில் நாட் ஈவன் ரியலைஸ் தட் யூ ஆர் அவே ஃப்ரம் திஸ் ஹெர்மிடேஜ் பிகாஸ் யுவர் திங்ஸ் அரௌண்ட் யூ வில் கீப் யூ சோ பிஸி ஆக்கியபைட். சரியா? இதுல வந்து பிராச்சி அர்க்கம் இவ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு உபமா என்ன அப்படின்னா உபமையா தனயசிய தேஜஸ்வித்வம் லோகபரண சாமர்த்தியம் உத்தம். சரியா, அந்த மாதிரி ஒரு கிழக்கே உதிக்கும் ஒரு சூரியனை போல இருக்கின்ற ஒரு பிள்ளையை நீ பெற்றெடுப்ப. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அப்புறம் வந்து சமுச்சய அலங்காரம், நிறைய விஷயங்களை ஒரே சமயத்துல சொல்றது சமுச்சய அலங்காரம். நீ வந்து பர்த்தாவை கல்யாணம் பண்ணிட்டு இருப்ப, அதுக்கப்புறம் வந்து நித்திய நைமித்திக காரியங்கள்ல ஈடுபட்டு இருப்ப, ஒரு பிள்ளைய பெற்றெடுப்பாய், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றதுல உங்களுக்கு சமுச்சய அலங்காரம். அது அப்புறம் காவியலிங்கம். சரியா இருக்கா? அபிஜனவதோ பர்த்துஹு ஸ்லாக்யே ஸ்திதா கிரகிணி பதே விபவ குருபிஹி கிருத்யைஹி தஸ்ய பிரதிக்ஷணம் ஆகுலா தனயம் அசிராது பிராச்சீவ அர்க்கம் பிரசூய ச பாவனம் மம விரஹஜாம் நத்வம் வத்ஸே சுச்சம் கணேஷ்யஸ். சரியா இருக்கா? அதுக்கப்புறம் மேல தாத்தா வந்தாமி. சோ வந்து என்ன அப்படின்னா அப்பா காலில் விழுந்துட்டு அப்பா உங்களுக்கு நமஸ்காரத்தை பண்றேன் அப்படின்னு சொல்றா. எது நீ வந்து விரும்புறியோ அதுவே அதெல்லாம் உனக்கு கிடைக்கட்டும். அதாவது எது தே உனக்கு அகம் இச்சாமி, சாரி உன்னை புரிச்சு நான் என்ன விரும்புறேனோ அது உனக்கு சித்திக்கட்டும். எது அகம் இச்சாமி தவ தே ததஸ்து அது சகுந்தலா சக்கியோ உபேத்ய
சக்கியோ உபேத்திய ரெண்டு சக்கிகள் கிட்டையும் போயிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். சரியா? அப்படின்னா மந்தரஹ அப்படின்னா மந்த சுந்தரம், அதாவது சக்யௌ சாபம் ஆசங்கிய தன் மோக்ஷ உபாயம் ஆதிஷதா சகி இதி. அதாவது அந்த ஏன்னா இவ ரெண்டு பேருக்கும் தான் அந்த சாபத்தினுடைய விஷயம் தெரியும், அதனுடைய சாபத்திலேந்து மோக்ஷத்தினுடைய வெளிவரத்துக்கனுடைய உபாயத்தையும் சொல்றான். பிரத்யபிக்ஞா மந்தரஹ துவத் தர்ஷனே துவத் பிரதி பிரத்யபிக்ஞாயாம் மந்தரஹனா மந்தஹன் அர்த்தம். இஃப் இஸ் வெரி ஸ்லோ ஆர் இஃப் இஸ் அனேபிள் டு ரெக்கக்னைஸ் யூ, அந்த தருணத்துல மந்தரோ பவேத்து அப்படி ஆச்சுனா ததக அந்த டைம்ல தஸ்ய அவனுக்கு இதம் ஆத்மநாமதேயாங்கிதம் அவனுடைய பெயர் பதித்த அங்குலியகம் இதம் இதம் அங்குலியகம் இந்த அங்குலியகத்தை தர்ஷய காண்பி அப்படின்னு சொல்றா. சரியா? அதாவது சகிபியாம் அனேன வாக்கியேன கூடக சாபரூபோ அர்த்தக பலரூபேன போதிதா. அவனுக்கு வந்து டக்குன்னு கிளம்புற சமயம் சரி இத்தனை நாள் சொல்லல போகும்போதான சொல்லிடலாம் இவளுக்கு அப்படின்னு துர்வாசர் வந்தார் சாபம் கொடுத்தார் அவன மறந்திருப்பான்னா அவ்வளவுதான், அவளுடைய பிரயாணம் எதிர் கேன்சல் ஆயிடும் இல்லைன்னா மூர்ச்சாயி கீழும் என்னடா அது எப்படி போவோம்னு விட்டு. அதனால அதனோட அதே சமயத்துல வந்து ஒரு ரிமம்பரன்ஸ் வந்து இந்த உனக்கு ஒரு கையில ஒரு அங்குலி இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லலாம். புரியறதா? படிங்க. அனேன அமுனா இந்த உங்க சந்த இந்த டவுட்டுனால வாம் ஆகம்பிதா அஸ்மி உங்க ரெண்டு பேருனுடைய வாம் சந்தேகேன உங்க ரெண்டு பேருனுடைய சந்தேகத்தினால நான் வந்து ஆகம்பிதா பீதா அஸ்மி பயந்து போயினவளா இருக்கேன். ஏன் இந்த மாதிரி கிளம்பும் போது சொல்ல அது மா பைஷீஹி பயப்படாத ஸ்னேகம்ங்கிறது பாபசங்கி எப்பவுமே வந்து ஒரு டவுட்டை வந்து கிளப்பி விடும். ஸ்னேகா பாபசங்கி இது ஆவாம் ஸ்னேகாது அபாயம் ஆசங்கிய ஏவம் உக்தவதி உக்தவத்யோ இத்தியர்த்தா. புரியுறதா? சோ வந்து ரொம்ப ஸ்னேகத்தோட இருக்கிறவாதான் அவ நல்லதையும் யோசிப்பா, தே ஹோப் ஃபார் த பெஸ்ட் திங்க் ஃபார் த வர்ஸ்ட் ஆல்சோ இல்லையா. அவ நல்லதை நமக்கு யோசிப்பா இருந்தாலும் ஆல்டர்னேட் நம்ம பசங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா இது பண்ணு இது சரியில்லைன்னா இது யோசினுவோம். நமக்கு வந்து ஸ்னேகம்ங்கிறது எப்பவுமே ஒரு பாபசங்கி, நம்ம இன்னொரு ஆஸ்பெக்டை யோசிச்சு வைப்போம். அதுதான் இங்க சொல்றோம் நல்ல வார்த்தை ஸ்னேக பாபசங்கி. மத்தியானம் வர வர டைம் ஆயிடுச்சு அதனால என்ன அப்படின்னா துரதாம் அத்ர பவதி நீ வந்து வேகமா கிளம்பு அப்படிங்கிறோம். புரியுறதா? அதுக்கப்புறம் அதாவது என்ன அப்படின்னா துஷ்யந்தனுக்கு
பட்ட மகிஷி ஆயிட்டு அதாவது இந்த பூமிக்கு சபத்னியா இருந்துட்டு ராஜாவுக்கு வந்து முதல் பொண்டாட்டி யாருன்னா பூமி பிருத்வி அப்புறம்தான் மத்தவா எல்லாரும் சோ சதுரந்த மகி சபத்னி இந்த சதுரந்தம் அப்படின்னா சமுத்திரத்தை அந்த நாலு சமுத்திரத்தை தன்னுடைய ஒரு அந்தமா வச்சுட்டு இருக்கிற இந்த மகி மகிங்கிறது பூமி அதனுடைய சபத்னியாக சிராய பூத்வா நிறைய வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உனக்கு ஒரு புள்ள பிறக்கணும் அந்த துஷ்யந்தசிய அபத்தியம் புமான் தௌஷ்யந்தி அந்த தௌஷ்யந்தி அந்த துஷ்யந்தனுடைய புள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்ரதி ரதம் போர்க்களத்துல அவனுக்கு எதிர நின்று போர் போடுற சண்டை போடுற அளவுக்கு ஏ ஜெகதைக வீரம் வீரனா இருக்கின்ற ஒரு தனையனை என்ன பண்ணணும் அப்படின்னா ராஜ்யத்துல நீ வைசிய வச்சுட்டு அப்புறம் என்ன தத் வர்த்ரா தத் அர்ப்பித குடும்ப வரையன அவனுடைய ஹஸ்பண்டனால அவங்கிட்ட கொடுக்கப்பட்ட குடும்ப பாரத்தோட இருக்கின்ற பர்த்ரா சார்தம் ஹஸ்பண்டோடு கூட சாந்தே பதம் புனக ஆசிரமே அஸ்மின் கரிஷசி சோ உங்க வானப்பிரஸ்த ஆசிரமம் வரும்பொழுது திரும்ப அது வந்து எங்க இடம் கிடையாதுன்னு அர்த்தம் எப்படி போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அங்க லஞ்ச் இங்கிறது கிடையாது இப்ப கிளம்பி போனேன்னா வந்து ராஜ்யத்தை வந்து ராஜாவோட பட்ட மகிழ்ச்சி ஸ்தானத்துல உட்காந்து ஆண்டுபிட்டு ஒரு பிள்ளைய பெத்தெடுத்துட்டு அவனை ராஜ்யம் அதுக்கப்புறம் உன் ஹஸ்பண்டோட வந்து இங்க செட்டில் டவுன் ஃபார் தி வானப்பிரஸ்தாசன் ரிட்டையர்மெண்ட் பீரியடுக்கு வா இங்க புரியுதா அது வரைக்கும் இங்க வராத அதாவது வார்த்தக்கே தவாத்திர வாசக பவிஷ்யதி தியாக பூத்வா வயசான காலத்துலதான் உனக்கு இங்க வாசக ஆமா இங்க வந்து அங்கதான் நீ அப்பதான் இங்க வரணும் புரியாதா எப்படி பாருங்க ஸ்லோகம் சிராய சதுரந்த மகி சபத்னி பூத்வா சிராய சிரகாலம் நிறைய வருஷம் சதுரந்த மகி சபத்னி நாலு சமுத்திரத்தை தன்னுடைய ஒரு அந்தமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பூமாதேவியினுடைய சபத்னி சமான பர்த்திருக்கா ரெண்டு பேருக்கும் ஒரே பர்த்தா யாருன்னா ராஜா அப்படியாக இருந்து விட்டு என்ன அதுக்கப்புறம் அப்படின்னா பூத்வா இருந்து விட்டு அப்ரதிரதம் தௌஷ்யந்திம் தனயம் நிவேஷ்ய அப்ரதிரதம் அப்படின்னா ரதம்னா செந்தனம் அப்ரதிரதம் அப்படின்னா அதுக்கு அவனுக்கு பிரதியோகி யாருமே கிடையாது அப்ரோ அப்ரதியோகினம் ஜகதேக வீரம் தனோதி குலம் குஷலம் இது தனையா தம் குல விஸ்தாரகம் புத்திரம் தௌஷ்யந்தி அந்த குலத்தை விஸ்தாரம் செய்யக்கூடிய அந்த துஷ்யந்தனுக்கு பிறக்க போற அந்த துஷ்யந்தசிய அபத்தியன் குமான் அந்த தௌஷ்யந்தி தம் தௌஷ்யந்தி அவனை நிவேஷ்ய எதுக்கு அப்படின்னா மகிபார ரக்ஷனே நியோஜ்ய புரியறதா இந்த பூபாரத்தை காப்பாத்துற தாங்கறதுல அவனை ராஜாவாக்க ஆகிட்டு எத்வா விவாகம் காரயித்வா எஸ்மின் புத்திரே அர்ப்பிதா குடும்பசிய வார அவனுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு அவங்க கிட்ட தௌஷ்யந்தி அவங்க கிட்ட தௌஷ்யந்தியே அர்ப்பிதம் என்ன அப்படின்னா குடும்ப வாரம் அந்த குடும்ப அதை கொடுத்து விட்டு குடும்ப வரேன பர்த்ரா அதை கொடுக்க அர்ப்பிதா குடும்ப பாரகா சரியா ஏன தத் அர்ப்பித்த குடும்ப வரேன பர்த்ரா அந்த பத்தியா சார்தம் அவரோட அஸ்மின்னு இந்த சாந்தே மனசக சாந்தி உற்பாதகே ஆசிரமே இத்தியர்த்தா மனசுக்கு சாந்தியை கொடுக்கக்கூடிய இந்த ஆசிரமத்தில் தபோவனே உனக திருப்பியும் நீ ஸ்தானம் பதம் கரிஷ்யசி இந்த ஒன்லி தென் வானப்பிரஸ்த யோகிய காலே சமாகத்திய நிவாசம் கரிஷ்யதி அப்ப வந்து இங்க செட்டில் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிடு எப்ப திருப்பி ஆசிரமம்னா அப்பதான் எப்படி அலங்காரம் இங்க பூத்வாச்சிராய சதுரந்த மகீச பத்னி தௌஷ்யந்திம் அப்ரதிரதம் தனயம் நிவேஷ்ய பர்த்ரா ததர்ப்பித குடும்ப பரேண சோ ததர்ப்பித குடும்ப பரேணங்கிறது பர்த்ரா அப்ஜெக்ட் தஸ்மின் அர்ப்பிதா குடும்ப பாரக ஏன சக தேன அப்படி இருக்கிற பர்த்ரா சார்த்ரம் சார்த்தம் சாந்தே புனக அஸ்மின் ஆசிரமே பதம் கரிஷ்யசிக்கா அதான் அதுக்கப்புறம் மேல படிங்க கௌதமி ஜாகே பரிஹீயதே கமன வேளா நிவர்த்தய பிதரம் அதவா சிரேணாபி புனப்புனர் ஏஷ ஏவம் மந்திரயிஷ்யதி நிவர்த்ததாம் பவான்
சோல் ஜாதே பரிஹியதே கமன வேலா, போற சமயம் கிளம்புற சமயம்ங்கிறது தாண்டின் இருக்கு, முகூர்த்த வேலா தாண்டின் இருக்கு, நல்ல நேரம். சோ நிவர்த்தையா பிதரம், அப்பாவை விட்டுட்டு நீ நகரு முதல்ல. அப்புறம் கண்வரை பார்த்து சொல்றா, அதவா இல்லேனா சிரேனாபி புனக புனக ஏவ ஏஷா ஏவம் மந்திரீஷரு. திருப்பி திருப்பி இவ சொன்னதே சொல்லிட்டு இருப்போம், எப்ப நான் தபஸ் இந்த ஆசிரமத்துக்கு வருவேன், என் சகிகளை எப்படி இது பண்ணுவேன், உங்களை எப்ப பாக்கலாங்கிற விஷயம் சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும். நல்ல வேலை போயிட்டு இருக்கு, நிவர்த்ததான் பவான், நீங்க இங்க இருந்து கிளம்புங்கோ, புரியுதா, இங்க ஆசிரமத்தை நோக்கி போங்கோ அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஆமா ஆமா கரெக்ட், வச்சே தபோனுஷ்டானம் உபருத்தியதே, எனக்கு இப்போ உன்னோட இருந்து இருந்து இது தபஸ் பண்ற டைம்ங்கிறது அதன் அதுக்கு ஒரு விக்னம் வந்து இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறோம். சகுந்தலா பூய பிதரம் ஆஸ்லிஷ்ய தபஸ்சரண பீடிதம் தாத சரீரம் தன் மா அதிமாத்திரம் மம கிருத உத்கண்டிதும். சரி, என்ன அப்படின்னா திருப்பியும் அப்பாவை ஆசிலேஷனம் பண்ணிட்டு தபஸ் சரண பீடித்தம் தாத சரீரம், தபஸ் பண்ணி 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 தான் உங்களுடைய சரீரமானது பீடித்தம் தபஸ்னால, சரியா? மேலும் இவர் வந்து அந்த இவளுக்கோசரம் அந்த இதுக்கெல்லாம் போயிட்டு வந்து அரணும், ஆமா தீர்த்த யாத்திரா வேற போயிட்டு வந்து அரணும், அதனால தன்மா அதிமாத்திரம் நமக்கு உத்கண்டிதம், இனிமே என்னை பத்தி நீங்க ரொம்ப யோசிச்சு என்ன நினைச்சுட்டே நீங்க வந்து உங்க உடம்ப பாழாக்கிக்க வேணாங்கிறா. Don't worry about me henceforth. அப்படிங்களா, புரியாதா? கண்பக ச நிஷ்வாசம் சமம் ஏஷ்யதி மம சோகஹ கதம் வத்ஸே த்வயா ரசித பூர்வம் உடச த்வார விரூடம் நீவார பலிம் விலோகயதஹ. சனிஷ்வாசம் பெருமூச்சு விட்டுண்டே என்ன சொல்றாரு அப்படின்னா, மம சோகஹ கதம்னு சமம் ஏஷ்யதி, என்னுடைய சோகமானது எப்படி அடங்கி போகும், ஹே வச்சே அப்படின்னு கூப்பிடுறார். எப்படி அப்படின்னா, உன்னால அந்த உட்டஜ துவாரம் அந்த ஹட்டனுடைய என்ட்ரன்ஸ்ல பதிக்கப்பட்ட அந்த நீவாரங்கள், போடப்பட்ட அந்த நீவாரங்கள், அந்த நீவாரங்கள் எதுக்கு போடுறா, பலி பலி ரூபமாக போடுவா சில நீவாரங்கள், சிலவைகள் வந்து அங்க இருக்கிற பசு பட்சிகள் சாப்பிடணும்னு நீ தூவி வச்ச நீவாரங்கள் எல்லாமே என்ன ஆகும், இப்ப வந்து அங்குரித்தம் எல்லாமே வந்து ஸ்ப்ரவுட் மாதிரி வெள்ளம் வந்திருக்கும், அதை பார்க்க பார்க்க அதை பார்த்து பார்த்து நான் உன்னை எப்படி வந்து மறப்பேன், உன் ஞாபகம் அதை பார்க்க பார்க்க எனக்கு வரும் அப்படின்னு சொல்றேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆத்திலேருந்து கிளம்பும் போகும்போது ஒவ்வொரு பொருளும் பார்த்தா என் குழந்தை ஞாபகம் தானே வருதுன்னு சொல்லுவாங்க, அதேதான். சோ அங்க வந்து அவளுக்கு பொருள்னு ஜாஸ்தி கிடையாது, வஸ்திரங்களும் ஜாஸ்தி கிடையாது, வல்கலம் இருக்கிற ரெண்டே ரெண்டு உரியா இருக்கும். அதுக்கப்புறம் அவளுக்கு போட்டுக்கிறது ஆபரணங்கள் எல்லாமே வந்து பூவாலும் இலையாலும், ரெண்டு நாள் ஆனவுடனே மூணாவது தூக்கி போட்டு வாடி போயிடும். சோ அவளுக்குன்னு அந்த அதாவது தனக்குன்னு ஒரு பரிகிரகம் வச்சுக்காத அந்த மாதிரி ஆசிரமத்துல இருப்பான். அதுக்கு அவளுடைய ரிமம்பரன்ஸுக்கு எது அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த வனஜோச்சனா லதா அது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துதான் அவர் ஞாபகம் வச்சுப்பார் இல்லையா. சோ அதான் ஹே வச்சே த்வயா ரச்சித பூர்வம் உடஜ துவார விரூடம் நீவார பலிம் விலோகயதா மம. சோ உன்னால் ரச்சித பூர்வம் செய்யப்பட்ட உடஜ துவார விரூடம், உடஜம் அந்த பர்ணசாலையினுடைய துவாரத்துல என்ட்ரன்ஸ்ல, விரூடம் அப்படின்னா உண்டான அர்த்தம், முளைத்தான்னு அர்த்தம், என்ன அப்படின்னா நீவார பலிம், அந்த நீவார பலிகள் அதாவது பர்ணசாலா பிரவேச மார்க்கே அங்குரித்தம் நீவாரக பலிம் நீவார பலிம் பர்ணசாலாயாக பிரவேசத்வாரே த்வயா பூதபலி ரூபேண பிரகீர்ணானாம் நீவாராணாம் ஜலசம்பர்க்கேன உத்பூத உத்பூத அங்குராணி. வெறும் அரிசிய போட்டா ஒண்ணும் ஆகாது, அதுல மேலும் ஜலத்தை தெளிச்சோம்னா அதுல இருந்து அங்குரம் வரும், ஸ்ப்ரவுட்ஸ் வரும் இல்லையா. அது அந்த மாதிரி நீவார பலியும் அதை விலோகயதா பார்த்து கொண்டிருக்கின்ற மம என்னுடைய சோகா சோகமானது கதம்னு சமம் ஏசியது, எப்ப வந்து அது சமம்னா அது எப்படி அடங்கவே முடியாது, புரியுறதா? கதம் சாந்திம் கமிஷ்யதி இத்யர்த்தம், சரியா? அதாவது நீவாராக ஏகத்திர ரூடமூலாக சிரேனாபி நனஷ்யந்தி, சரியா? ரொம்ப ரொம்ப நாள் ஆனாலும் அது அழு பாடி போகாது. விலோகயதா கதாகதௌ முகு பஷ்யதா, அதாவது இங்கே அங்கேயே நான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன், எவ்ரி டைம் அது இட் வில் ஃபால் இன்டு மை
ஐசைட் தச்சத்வத் அனுஸ்மாரகதையா நித்தியம் சோக உத்தீபகம் இது பாவக. சோகத்துக்கு ஒரு உத்தீபகமா எது இருக்கும்னா அந்த நீவாரங்கள் போடப்பட்ட அந்த நீவாரங்கள்ல இருந்து வர அந்த அங்குரங்கள் என்னுடைய சோகத்தை அடங்கி மயிலா கீழே போனா கூட திருப்பியும் எப்படி வந்து கேஸ் அணைச்சாலும் அதுல ஜலம் பட்டுறதுன்னா அதுலயும் சங்குன்னு திருப்பியும் ஒரு இது வந்து அந்த மாதிரி அடங்க முடியாது. இது வந்து பரிகர அலங்காரம் காவியாலங்கம் காவியலிங்கம் ராஜாவே போட்டிருக்காரு பரிகரம். அதுக்கப்புறம் ஆமா படிங்க மேல படிங்க. கச்சிவாஸ்தே பந்தானஹ சந்து நிஷ்காந்தா சகுந்தலா சஹயாயினஷ்ச. சோ கச்ச சரி போ தே பந்தானஹ சிவாஹ சந்து சிவான மங்களம் உன்னுடைய வழி மார்க்கத்துல மங்களம் உண்டாகட்டும் கிளம்புங்கிறான். எல்லாரும் சஹயாயினஷ்ச சகுந்தலா நிஷ்கிராந்தா அவ அந்த கூட இருக்கிற அந்த ஷாருங்கரவன் ஷாருங்க சாரத்வஜ அப்புறம் அந்த கௌதமி அவ எல்லாரோட சகுந்தலா கிளம்பிட்டா. அப்புறம் சக்கியம் சகுந்தலா விலோக்கிய ஹார்திக் ஹார்திக் அந்தர்ஹிதா சகுந்தலா வனராஜ்யா. சோ சகுந்தலையே பாத்துண்டே இருக்கா வனராஜ்யா சகுந்தலா அந்தர்ஹிதா அப்படின்னா அந்த வனராஜ்யா அந்த வனம்ங்கிற அந்த இடத்து அதாவது பஞ்சஸ் ஆஃப் அவ்வளோ ட்ரீஸ் இருக்கு அதனால என்ன சகுந்தலாவானவள் மறைக்கப்பட்டாள் கனவ போயிட்டாள். பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அவ வந்து கண்ணுக்கு புலப்படாமல் போய்விட்டாள். சரியா வன பங்க்தியா அந்தர்ஹிதா சா இது இஆர்சி அந்தர்ஹிதா சகுந்தலா வனராஜ்யா. நான் இஆர்சி வந்து எனக்கு பிடிச்ச லைன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அது அத தவிர கூட ஏதாவது வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அனசூயே கதவதி வாம் சகதர்மச்சாரேண சோகம் அனுகச்சதம் வாம் பிரஸ்திதம். சனிஷ்வாசம் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ஹே அனசூயே பிரேமதா ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னு சொல்றார் வாம் கதவதி சகதர்மச்சாரினக சோ வந்து என்ன சாரிணி சாரினக சோ என்ன அப்படின்னா உங்களோடையே இருக்கின்ற அவள் இப்பொழுது வந்து என்ன அப்படின்னா பதிகிரகம் போயாச்சு. ஆமா கதவதி அவ வந்து போயாச்சு பதிகிரகத்துக்கு. வாம் யுவயோகோ தவ பிரியம்பதாயாச்ச சகதர்மச்சாரிணி சகி மது மத் அனுசாசனேன யுவாபியாம் சக சரித தர்மா கதவதி கதா. அதனால மேலும் என்ன அப்படின்னா சோகம் அனுகச்சந்தம் மாம் பிரஸ்திதம் சோ வந்து என்ன அப்படின்னா விரக வேதனாம் நிகிருஹிய அவருத்திய வசீகிருத்திய போய்கொண்டு இருக்கின்ற என்னை நீங்கள் பின்தொடர்ந்து வாங்கள். ஐ எம் ஆல்சோ கண்ட்ரோலிங் மை சாரோ அதே மாதிரி என் பின்னாடி நீ பின்தொடர்ந்து ரெண்டு பேரும் ஆசிரமத்தை நோக்கி போறான். சரியா அப்ருஷ்டே பூத்வா ஆசிரமம் பிரதி மயா சகேவ யுவாபியாம் சமாகச்சதம் இத்யர்த்தம். ஓகேவா சகுந்தலா இல்லாம அப்படியே சூன்யமாக்கப்பட்ட இந்த பிரதேசம் அந்த தப்போவனத்துக்குள்ளே இப்ப நுழைய போறோம். ஒரே என்ன சொல்றது பிளாங்கா இருக்கு எம்டியா இருக்கும் ஒரே எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்றா. கண்பக ஸ்னேக பிரவிருத்திரேவ ஏவம் தர்ஷினி ச விமர்சம் பரிக்ரம்ய ஹந்த போஹோ சகுந்தலாம் பதிகுலம் விசுஜ்ய லப்தம் இதானீம் ஸ்வாஸ்த்யம். குதஹ அத ஸ்னேக பிரவிருத்திஹி ஏவம் தர்ஷினி அதாவது ஸ்னேகத்தினுடைய ஒரு காரணத்தினால உங்களுக்கு இந்த மாதிரி தோன்றது தர்ஷினி அதாவது அங்க எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனா என்னவோ சரியில்லைல்ல அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. அதாவது த விஷன் ஆஃப் அ லவ்விங் பர்சன் இஸ் அட்ரிபியூட்டட் டு த லவ் இட்செல்ஃப் அதான் ஸ்னேக பிரவிருத்திஹி ஏவம் தர்ஷினி இந்த மாதிரி ஒரு தர்ஷனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்னேக பாவத்தினால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியறது ரிக்தமா தெரிய ஒரு வாய்டா தெரியறது ஆசிரமம் ஆசிரமம் இருக்கிற மாதிரிதான் இருக்கு உங்ககிட்ட அதி ஸ்னேகம் அவகிட்ட இருக்கிறதுனால இந்த மாதிரி காணப்படுறது. சவிமர்சம் பரிக்ரம்ய
அப்படியே வந்து அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது சுத்திட்டு ஹந்த போகோ சகுந்தலாம் பதிகுலம் விசர்ஜிய லப்தம் இதானிம் சுவாஸ்தியம். சகுந்தலையை வந்து அவளுடைய பதிகுலம் பதி கிரகத்துக்கு அனுப்பிச்சுட்டு இதானியும் லப்தம் சுவாஸ்தியம், இப்பதான் எனக்கு வந்து நல்ல ஒரு ஸ்வஸ்ததா ஒரு ஹெல்த்தியா இருக்கேன் அப்படின்னா மன நிம்மதியோட இருக்கேன்னு அர்த்தம். ஏன் அப்படிங்கறதுக்கு அடுத்த ஸ்லோகம் படிங்க. அர்த்தோஹி கன்யா பரகீய ஏக தாம் அத்ய சம்ப்ரேஷ்ய பரிக்ரஹீதுஹு ஜாடோ மமாயம் விஷதஹ பிரகாமம் பிரத்யர்ப்பிதன்யாஸ இவ அந்தராத்மா. அர்த்தோஹி கன்யா பரகீய ஏவ தாம் அத்ய சம்ப்ரேஷ்ய பரிக்ரஹீதுஹு ஜாதோ மமாயம் விஷத பிரகாமம் பிரத்யர்ப்பித நியாச இவாந்தராத்மா. அதாவது ஒரு கன்யாங்கிறவோ எப்படி அப்படின்னா ஒத்தர் எங்கேயோ போகும்போது நம்ம கிட்ட விசுவாசத்தோட இருக்கிற ஒத்தர் ஒரு பொருளை நம்ம கிட்ட கொடுத்து வச்சுட்டு போயிருக்கார். அவர் திருப்பியும் ஊர்ல இருந்து வந்தோடனே அந்த பொருளை வந்து நம்ம எப்படி பத்திரப்படுத்தி அவர்கிட்ட திருப்பி கொடுக்கறோமோ அந்த வரியும் ஒரு கன்யாங்கிறவோ. அர்த்தோஹி கன்யா பரகீய ஏவ இந்த கன்யா ஸ்திரீயானவள் பரக்கிய ஏவ அர்த்தகா இன்னுத்தரை சேரப்போகின்ற சேருகின்ற ஒரு அர்த்தகா அவ ஒரு பொருள் ஒரு திரவியம். ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட அவளை தாம் அத்திய இன்னைக்கு பரிக்ரஹீதுஹு சம்பிரேஷ்ய அவளுடைய பதியினுடைய வீட்டுக்கு அனுப்பிவிட்ட பிறகு எனக்கு எப்படி இருக்கு மனசு அப்படின்னா என்கிட்ட பல வருஷமா யாரோ ஒரு பொருளை கொடுத்துருக்கா விசுவாசத்தோட, அவ வந்து அவ கிட்ட நான் திருப்பி அந்த பொருளை கொடுத்தா எனக்கு என்ன ஒரு நிம்மதி கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு பொருள். அந்த மாதிரி இவளை வந்து நான் இப்ப பாணி கிரகம் பண்ணி ஐ மீன் பதி கிரகத்துக்கு அனுப்புறதுங்கிறது என்ன அப்படின்னா இன்னுத்தர அவரோட அவளுடைய சொத்தை அவளுக்கு நான் திருப்பி கொடுத்தமா கொடுத்தா எப்படி ஒரு நிம்மதி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு நிம்மதி இருக்கு. சோ கன்யா கன்யாகி பரக்கியா அர்த்தகா ஏவ கன்யாங்கிறவ உன்னுத்தரனுடைய அர்த்தம் சொத்து. அப்படிப்பட்ட தாம் அவளை அத்திய பரிக்ரஹீதுஹு சம்பிரேஷ்ய பதியினுடைய வீட்டுக்கு அனுப்பிவிட்ட பிறகு என்ன அப்படின்னா அயம் மம அந்தராத்மா இந்த என்னுடைய அந்தராத்மாவானது பிரத்யர்ப்பித நியாச இவ பிரகாமம் விஷதக ஜாதக திருப்பி கொடுக்கப்பட்ட அதாவது பூர்வ விஸ்வாசேன ஸ்தாபிதா திரவியாதி ரூபக நிக்ஷேபா ஏன சக ஏன சக பிரத்யர்ப்பித நியாசக இவ திருப்பி கொடுக்கப்பட்ட அந்த நியாசம் அது போல பிரகாமம் ரொம்ப ஜாஸ்தியான ஒரு விஷதம் சிந்த கவலை கிவலை இல்லாம நிர்மலமாக நான் வந்து ஜாதக உண்டானேன் ஆனேன் சரியா. சோ அந்த மாதிரி வந்து ஒரு கன்யா வந்து உன்னுத்தரனுடைய ஒரு இது சொத்து அத வந்து நம்ம வந்து அதை கொடுத்ததுனால இப்ப வந்து விஷதகா அப்படிங்கிறது துக்காதி மாலின்ய நிவர்த்தியா நிர்மலகா எனக்கு வந்து துக்கம்ங்கிறதே கிடையாது. பிரகாமம்ங்கிறது அத்தியர்த்தம் விஷத பிரகாஷக அதாவது நிர்மல பிரசாதகா இனிமே எனக்கு வந்து கவலைங்கிறது கிடையாது. தாதிருஷ பிரேம விஷயசிய பிரத்யர்ப்பணே கதம் மனப்பிரசாத உதய பிரசாதோதய இது சங்கான்னு திருஷ்டாந்தேன பரிஹரதி பிரத்யர்ப்பித இது. அதாவது இன்னைக்கு வந்து நான் அமுச்சுட்டேன் விசிறிஜ்ய இதானியம் சுவாஸ்தியம் லப்தம்னு போடுறார். அப்ப என்ன இத்தனால அவளை வச்சுட்டது பாரமா நினைச்சுண்டாரா? அப்படி இல்லை புரியுறதா? சோ இத்தனை தாதிருஷ பிரேம விஷயசிய பிரத்யர்ப்பணே கதம் மனப்பிரசாதோதய பிரசாதம்ங்கிறது ஆனந்தம். எப்படி மனசுக்கு ஆனந்தம் வரும்? துக்கம் தானே வரணும் குழந்தை போறது அப்படின்னா. அந்த சங்கையை திருஷ்டாந்தேன பரிகரத்து எப்படி அப்படின்னா பிரத்யர்ப்பிதா ஸ்தாபகாய பிரதி தத்தக நியாசக விஸ்ரம்பேண ரக்ஷணாய ஸ்தாபிதா பஷ்வாதி திரவியம் ஏனசக. அது போல புரியறதா? பஷ்வாதி திரவியங்கள் விஸ்ரம்பேன ஒருத்தர்கிட்ட வைக்கப்பட்டு அவ அதை நல்லா காப்பாத்தி திருப்பியும் அதனுடைய ஓனர்கிட்டயே ஒப்படைச்சா என்ன ஒரு நிம்மதி கிடைக்குமோ அந்த அந்தராத்மாக்கு. அது போல ஒரு ஸ்திரீங்கிறவ என்னைக்கு பிறந்தாலும் அவ வந்து ஹஸ்பண்ட சேர்ந்தவோ அந்த ஹஸ்பண்ட கிட்ட கரெக்டா ஒப்படைக்கிறதுங்கிறது ஒரு அப்பாவினுடைய அம்மாவினுடைய கடமை. சோ அத வந்து கரெக்டா பண்ணிட்டா என்ன பண்ணிட்டா என்ன ஒரு விஷதம் என்ன ஒரு நைர்மல்யம் மனசுக்கு வருமோ அந்த ஒரு ஸ்தித்திய நான் அடைஞ்சு விட்டேன். நாட் தட் பொண்ணு போறா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்கிறதான் இல்ல, அதனால எனக்கு வந்து மனசுக்கு வந்து ஒரு கிளேசம் ஒரு பாரம்ங்கிறது குறைஞ்சு விடுச்சு. நியாசீகிருத்தேகி பஷாத்து பஷ்வாதி திரவியே ஆத்மனஹ ஸ்னேகோதயே அப்படி பிரத்யர்ப்பணைய மனசக கிமபி வைஷத்தியம் பவதி. புரியறதா? ஒரு ஒரு மான் குட்டிய வளர்க்கறோம் நீ பாத்துக்கோங்க கொஞ்ச நாள்னு சொல்றா,
அந்த மான்குட்டிய வளக்க வளக்க அது மேல நமக்கு பிரேமம் வந்து இருந்தாலும் திருப்பி கொடுக்கும் பொழுது ஆஹா நல்ல ஸ்திதியில கொடுத்துட்டோம். சி மான்குட்டியும் ஸ்திரீயும் ஒன்னாக மாட்டான், ஆனா ஸ்திரீய பாத்துக்கிறதுங்கிறது அவ்வளவு ஒரு முக்கியம், அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியம். எந்த ஒரு 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 என்ன சொல்றது ஒரு 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 தப்பு தவறு ஒரு பாத்துக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால கன்யா பரக்கிய ஏவ அர்த்தக இது ஹி அத்ய தாம் பரிகிரகீது சம்பிரேஷ்ய ஸ்திதஸ்ய மம அயம் அந்தராத்மா பிரத்யர்பித நியாச இவ பிரகாமம் விஷதக ஜாதக இது அன்பையா. வைக்கப்பட்ட பொருளை திருப்பி கொடுக்கும் பொழுது பத்திரமா கொடுக்கும் பொழுது என்ன ஒரு ஆனந்தம் வருமோ, அந்த வெச்ச பொருள் அந்த கிட்ட நம்ம ஒரு ஸ்னேகபாவம் வச்சிருக்கலாம், அதனால ஒரு துக்கம் இருக்கலாம், இருந்தாலும் அப்பளுக்கு இல்லாம அந்த பொருளை நம்ம திருப்பி கொடுத்தோங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும்ல அது எனக்கு. ஏன்னா புத்திரி முன்னாடியே சொல்லியிருக்கேன், புத்ரீதி ஜாதா மகதீக சிந்தா தஸ்மை பிரதேயேதி மகான் விதர்க்கா தத்தாச்சேத் சுகம் பிராப்ஸ்யதீவானவா கன்யா பிதத்துவம் கலுநாம கஷ்டம். பொண்ணுக்கு அப்பாவா இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா புத்ரீதி ஜாதா மகதீக சிந்தா பெரிய கவலை, கஸ்மை பிரதேயா இது மகான் விதர்க்கா யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுங்கிறதுல ஒரு பெரிய கரெக்டா தப்பா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போட்டு உட்காந்துருப்போம் விதர்க்கம் சரியா. கஸ்மை பிரதேயேதி மகான் விதர்க்கா தத்தா சே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சுகம் பிராப்ஸ்யதீவா நவா அவள் சந்தோஷமா இருப்பாளா இல்லையா அப்படிங்கிற டவுட் இருந்துட்டே இருக்கும். அதனால என்ன அப்படின்னா கன்யா பித்ருத்வம் கலுநாவ கஷ்டம், ஒரு பொண்ணுக்கு அப்பாவா இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு அது வந்து புத்திரனுக்கும் போட்டுக்கலாம், புத்திரி மாத்திரம் ஈக்குவல் இந்த காலத்துல எழுதுறவா வேற மாதிரி எழுதுவா. சோ அந்த மாதிரி இது வந்து இங்க வந்து என்ன அப்படின்னா இந்த பிரத்யர்பித நியாசக இவ புத்திரி கன்யா. சோ அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு உபமா சொல்லலாம், காவியலிங்கம் இங்க இருக்கு. சில பேர் வந்து ஸ்வாந்தராத்மனி பிரத்யர்பித நியாசத்வம் உத்ரேக்ஷதேன்னு சில பேர் உத்ரேக்ஷா போட்டிருக்கு இல்ல உத்ரேக்ஷான்னு சில பேர், சில பேர் வந்து உபமான்னு சொல்றான். ஆமா இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா அத்திர பிரகரணே பிரணிதானவதோ அபி கண்வசிய சாபாதி விற்த்தாந்தசிய அஜ்ஞானம் வசிஷ்டாதேகே ராமாதி விச்சின்ன அபிஷேக சம்பாதனாதிவது அவிசாரித்தத்வேனைவ கவினா விவக்சிதம் அப்படின்னு போடுறார். இவ்வளோ பெரிய கண்வர் பொண்ண அனுப்புறார், அவ ரெண்டு பேருக்கும் இந்த விவாகம் ஆச்சு காந்தர்வ விவாகம், அதை வந்து தன்னுடைய கல்பனை இந்த சக்தி தபஸ் சக்தினால கண்டுபிடிச்சிட்டார், சாபத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியாதா? அது வந்து எது போல அப்படின்னா வசிஷ்டருக்கு வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் கட்ட போறோம் நாளைக்கு டிசைட் பண்ண போறது, அது நிக்க போறதுன்னு வசிஷ்டருக்கு தோணாதா? அது எப்படி அங்க விவக்ஷிதமோ அதே மாதிரி. அண்ட் மோரோவர் என்ன அப்படின்னா நஹி அயம் முனிகி யுக்தா யோகி கிந்து யுஞ்சானக ஏவ, அதாவது ரெண்டு விதமா இந்த யோக பாபம்ங்கிறது ரெண்டு விதமா. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா யோகஜக விவிதக புரோக்தக யுக்த யுஞ்சான பேததக யுக்தக யுக்தசிய சர்வதா பானம், யுக்தன்கிறவன் எப்படி அப்படின்னா அவனுக்கு எல்லாமே பானம்னா பர்செப்சன் அவனுக்கு அவள் டக்குன்னு புடிஞ்சின்றோம். சிந்தா சககிருதக அபரக, உன்னத்த வந்து தியானம் பண்ணி கண்டுபிடிப்பான், புரியறதா? யோக அபியாச அவகத்தியா வசீகிருத சமாதி சமாசாதிதா விவித சித்த யுக்தா இத்யுச்சதே அயமேவ விசிஷ்ட யோகவத்வாத் யுக்தா இத்யுச்சதே சர்வதா இது சிந்தா சககரம் வினா இத்யர்த்தக, சிந்தா சககரம் இல்லாம தெரியறவன் யுக்தன். இவர் வந்து அபரக யுஞ்சானக என்ன அப்படின்னா விஷய வியாவிருத்தியா மானச சமாதிஸ்தக அயஞ்ச யுஞ்சானக இச்சதே சிந்தா தியானம் ததேவ காரணம், அதாவது ரெண்டுத்துக்கும் சட்டிலா தான் டிஃபரன்ஸ். விஷயத்தை எனக்கு வந்து டக்குன்னு இதுக்கு சொல்ல தெரியல, பட் ரெண்டு விதமான இந்த யோகஜக ரெண்டு விதம், ஒண்ணு யோக யோ யுக்தகன்னு ஒருத்தர் யுஞ்சானன் ஒருத்தர், இவர் வந்து யுஞ்சானம் கேட்டகரி. என்ன அப்படி என்ன அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எதிஜ அயம் சாப விற்த்தாந்தம் ஜானியாத் ததா ததாவித துஹித்ரு வாத்சல்ய சாலித்வாத்து கதம் தத் பிரதிக்ரியாமப்பி ந நிரூபயேது, அவருக்கு வந்து பொண்ணு பொண்ணு பொண்ணுங்கிறாரே நீ இல்லாம கதம் மே சோகா சமம் ஏஷ்யதி அப்படிங்கிறாரே, அவர் வந்து தன்னுடைய பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சாப விற்த்தாந்தம் தெரிந்து கொண்டு அதுக்கு ஒரு பிரதிகாரம் ஒரு பரிகாரம் சொல்லாம
எப்படி வந்து அனுப்புவார் அப்படிங்கிறது. மச்சா இன்னும் அதுக்கே அவரே ராஜாவே உன்னோட சாட்டிஸ்பாக்சன் உன் சொல்யூஷன் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, நச்ச அயம் ஷாபக யக்ஷாதி ஷாபவது காலேன நியமித்தா, இத்தனை வருஷ காலம் இருக்கும் இந்த ஒரு சிங்கத்தை கொண்டேன்னா அந்த சிங்கத்துல இருந்து விடுவிப்படுவேன் அந்த மாதிரி எல்லாம் அந்த சாபம் கிடையாது. அங்குலிய தர்ஷனா அவதிகத்வாது தன் மோக்ஷஸ்ய இது ஏதது அந்யதபி சகிருதையை ஆகலனியம் இது சர்வம் சிவம். சோ வந்து என்ன, அங்குலியம் காட்டின உடனே அவனுக்கு பல பழசெல்லாம் சொல்லி அத அதுவும் வந்து கண்வருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. அதனால அவர் ரொம்ப பாதர் பண்ணிக்கல. உபாசரரை வந்து கவனிக்காததுனால சகுந்தலைக்கு அந்த ஒரு நிலைமை வந்தது. அந்த அந்த துர்வாசரை கவனிக்கல, அதனால அவருக்கு நடந்த ஒரு அவமானத்தினுடைய ஒரு கிளேசம் அதனுடைய பாபம் இவளுக்கு வந்துருத்து. அந்த பாபம்ங்கிற ஒரு கர்மாவா அவ அனுபவிக்கணும் போனோம். அதை எப்படி அனுபவிப்பா, துஷ்யந்தன் கொஞ்சம் மறந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு என்ன ஒரு கஷ்டம் இருக்கும் மனசுல. யக்ஷாதி சாபவது காலேன நியமிதா அங்குலிய தர்ஷன அவதிகத்வாது தன் மோக்ஷஸ்ய இது ஏதத் அந்யதபி சஹிருதையை ஆகலனியம் இது. சஹிருதையாளான நம்மளால இந்த மாதிரி யோசிக்கணும். கவி கிட்ட குத்தத்தை கண்டுபிடிக்க கூடாது. அவர் வந்து என்ன நன்னது சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கணும். நம்ம வந்து அட் எனி காஸ்ட் கவி தப்புன்னு சொல்லக்கூடாது. காவியம் படிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, கவி தப்புன்னு நம்ம ஆரம்பிச்சோம்னா அந்த காவியம் ஓடாது. சூப்பர். எல்லாரும் கிளம்பிட்டா இதோட வந்து சதுர்த்தாங்கம் முடிஞ்சு.